ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம நாதாஸ் குட்டியோட பர்த்டே. இவனை ஆக்சுவலாக குட்டின்னு சொல்கிறதா இல்லை பெருசுன்னு சொல்கிறதான்னு தெரில, பட் ஆக்சுவலாக செகண்ட் பர்த்டே. அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு போன வருஷமே நாங்கள் வந்து நல்லா நிறைய பேரை கூப்பிட்டு ஜாலியாக செமையாக என்ஜாய் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் இருந்தோம். ஏன்னா நாதாஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணலாம்னு நினச்சோம், பட் கோவிட்னால அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் பெருசாக எதுவும் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் செகண்ட் பர்த்டேவாவது நம்ம வந்து சூப்பராக பண்ணணும், கிராண்டாக பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த பிளானிங் ஃபேஸ்லேயே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரியானும் ரொம்ப குட்டி பையனாக இருக்கான். ஆரியானையும் நாதசையுமே நாங்கள் இன்னும் ரொம்ப க்ளோஸாக வந்து பழக விடலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம இன்னும் மற்ற டாக்ஸை எல்லாமும் கூப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால சரி ஓகே, கொஞ்சம் சிம்பிளாக பட் நாதாஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்பெஷலாகவே பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பர்த்டேயோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாதாஸ் வந்து ஆரியன் குட்டியோட செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே நம்ம நாதாஸ் குட்டியோட பர்த்டே எப்படி போச்சு அப்படின்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பயங்கர மழைங்க. நேற்றே நான் வந்து ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்துருந்தேன், இன்றைக்கி ஃபுல்லே மழை தான் அப்படின்னு தான் போட்டிருந்தது. நம்ம நாதஸுமே பயங்கர அப்செட்டாக இருந்தான். என்னடா இது, நம்ம பிறந்த நாள் அதுவுமா மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் காலைல எழுந்திரிச்சோடனே அவனோட ரூட்டீனான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, அப்புறம் வாக்கிங் போகிறது அப்படின்னு சார் ஜாலியாக வெளில ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் வந்தார். நல்ல நாள் இல்லையா, பிறந்த நாள். அதனால நாதஸ்க்கு பிடிச்ச வெஜிடேரியன் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரட் தான். கேரட்டை வச்சிங்கன்னா அவன் வந்து எல்லாம் அவனையே மறந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால கேரட்லேருந்து நம்ம நாதஸோட பர்த்டேவை ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி கேரட் சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்கள். கேரட் வேணுமா? அப்போனா எனக்கு நீ ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே. சரி நான் உனக்கு சொல்கிறேன். இப்போது போது போது உனக்கு தான், உனக்கு தான். இறங்கு இறங்கு இறங்கு. என்ன மெதுவாய் கேரட் வந்து நாங்கள் நாதஸோட ட்ரீட்டாக மட்டும் கொடுக்கறது கிடையாது, அதையும் தாண்டி டாக்ஸுக்கு வந்து ஓரல் ஹெல்த் அண்ட் அவங்களோட ஸ்கின், இந்த கோட்டோட டெக்ஸ்சர், இது எல்லாமே வந்து கேரட் ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்படி ஃபுல்லாக கேரட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு மின்றாம் பாருங்கள், தக 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 தகன்னு. இல்லைடா நாதஸ், கேரட் பிடிக்கும் தானே உனக்கு? ஃபுல்லாக கேரட்டு தாங்க, 35 கிலோ கேரட்டு. சாப்பிட்டு முடித்தோடனே அவனுக்குன்னு ஒரு சில டாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, லைக் கிச்சனமூர்த்தி, கோவால், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் சாரோட டாய் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட ஒரு பிளே ஸ்டேஷனை போட்டோம். ஸோ நம்ம டயட்டை முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு ஹெல்த்தை பார்க்கணும் இல்லையா. நாதஸ்க்கு வந்து ஒரு டீவார்மிங் ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ எவ்ரி 3 மந்த்ஸ் நாங்கள் அவனுக்கு டீவார்மிங் டேப்லெட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ நாங்கள் டேப்லெட் தான் கொடுக்குறோன்னு எங்களுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனால் அதை நாங்கள் சீஸில் ஒழிச்சு வச்சு தெரியாத மாதிரி கொடுப்போம், அவனும் அதை தெரியாத மாதிரி சாப்பிடுவான்.
அப்படியே போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக லஞ்ச் டைம் அவனுக்கு கிடையாது, எங்களுக்கு தான். ஏன்னா நாதாஸ் வந்து ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர், நோ லஞ்ச். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அவனுக்கு பிறந்த நாள் அல்லவா, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி லஞ்ச் டைமில் அவனுக்கு வந்து சிக்கன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுலேயும் இந்த டாகுக்கு சிக்கனில் போன் பீஸ் பிடிக்காது, போன்லெஸ் தான் வேணும், அதையும் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவார். ஸோ அதனால் ஏர் ஃப்ரை பண்ண போன்லெஸ் சிக்கனை வந்து பயங்கர ஹெல்த் கான்ஷியஸாக நாங்கள் அவனுக்கு கொடுத்தோம். வயிறு முட்டை சாப்பிட்டாச்சா, செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டான். இப்போ கூட நம்ம பேசுகிற கதையை கேட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். நாதாஸ், சாரி 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 சாரி, யூ கேரி ஆன் கேரி ஆன். சரி, நாதாஸ் தூங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து அவனுக்கான அந்த சர்ப்ரைஸ் கேக்கை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து எல்லாம் ஆல் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸு, பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க வந்து பண்ணுவாங்க. அண்டு பெட்ஸுக்கு அப்படிங்கும் போது பயங்கர பெட் ஃப்ரெண்ட்லியான கேக்ஸும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நாதஸ்க்கு வந்து போன டைமுமே அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த தடவையுமே அவங்கக்கிட்டே நாங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். அப்படியே மழையோட மழையை போய் நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாதஸ்க்கு வந்து என்ன நினப்புன்னா, பலூனுக்கு வந்து உயிர் இருக்குது அப்படின்னு நினச்சி அதை போய் விளையாட கூப்பிடுவான். அதனால் நாங்கள் நிறைய டைம் பலூன்லாம் வச்சுருக்கிறது இல்லை, ஏன்னா அது வெடிக்கும் போது அவன் பயந்துக்கவும் செய்வான். அப்படின்றனால இந்த மாதிரி பர்த்டே ஏதாவது அக்கேஷன் மட்டும் தான் பலூன்ஸ் வாங்குவோம். ஸோ அதுக்காக அவனுக்கு வந்து பலூன்ஸ்லாம் வச்சு, நிறைய அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வச்சு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த வருஷம் வேறு சார் வந்து பிக் பிரதர் ஆகிட்டார் இல்லையா, ப்ரோ டாகி ஆகிட்டார். அதனால் அதுக்கு ஸ்பெஷலாக நான் வந்து ப்ரோ டாகி நாதஸ் அப்படின்லாம் எழுதி சூப்பராக ஒரு செட் பண்ணோம். அடுத்து கேக் கட்டிங் தான். சோ கேக்க கொண்டு வந்து வச்சோனே நாதஸ்க்கு அப்படியே பரபரப்பரன்னு இருக்கு. நாதஸ் கண்ணு முன்னாடி எல்லாம் இருக்கு, எதையுமே சாப்பிட முடியலையா, அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. பட் போன வருஷம் வந்து இன்னுமே அவன் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருந்தான். அவன் குட்டியா வேற இருந்தானா, அந்த செல்ஃப் கண்ட்ரோல்லாம் அவ்வளவா இல்ல. பட் இந்த வருஷம் வந்து நாதஸ் பயங்கர பெரிய பையன் ஆயிட்டான் இல்லையா, சோ அதோட சேர்த்து பொறுப்பு வந்துருச்சு, பொறுமையும் நிறைய வந்துருச்சு. அதனால் என்னதான் கேக்காக இருந்தாலும் நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குட் பாய்ஸாக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அதில் ஃபுல் கேக்கை நாங்கள் அவனுக்கு கொடுக்கல, பாதியை வந்து நாளை காலையில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டோம். காக்கிலோ கேக்கை உள்ளே தள்ளிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள். இதில் டின்னர் டைம் வேறு ஆயிடுச்சு, அடுத்து டின்னர் எப்போ வைப்பீங்கன்னு கேட்குறான். ஸோ அதனால் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு பயங்கர ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.